வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோ பேக் சாக்லேட் ஸ்விஸ் ரோல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேக்கெட் மேரி பிஸ்கட் எடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இதுக்கு வந்து வேறு எந்த மாவு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம பிஸ்கட்டில் தான் இதை வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேக்கெட் பிஸ்கட்டை ஒரு மிக்சி ஜாரில் உடச்சி போடுங்க. உடச்சி போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உடச்சி போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி பவுடராக இருக்கணும் நமக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து 1/4 கப் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுறேன் நான். அப்புறமா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் பட்டர். இப்போ வந்து இதை குயிக்காக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வந்து இதை பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணாலே நமக்கு வந்து போதுமான அளவு தான். இது 2-3 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு உள்ளே வைக்கிற அந்த கோக்னட் ஃபில்லிங் வந்து நம்ம குயிக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1/2 கப் வந்து ட்ரை கோக்னட் எடுத்துருக்கேன். நீங்கள் இல்லாட்டினா உங்ககிட்ட ஃப்ரெஷ் கோக்னட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது 1/2 கப்புக்கு 1/4 கப் அதாவது 1/4 கப் வந்து பவுடர்ட் சுகர் அது எடுத்துருக்கேன். பவுடர் சுகர் இல்லாட்டினா நீங்கள் நார்மல் சுகரை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி 1/4 கப் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து இதை வந்து அந்த சுகர் பட்டர்லாம் பட்டுற மாதிரி இந்த கோக்னட்டை வந்து லைட்டாக ரப் பண்ணிடலாம். அப்போ தான் ஃபில்லிங் வந்து அந்த பிஸ்கட் இதில் வைக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இதை குயிக்காக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தாங்க இருக்குது மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கோக்னட் மிக்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம பிஸ்கட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒட்டாமல் வர்றதுக்காக அதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாகவே எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ரோலிங் பின்லேயும் வந்து நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து இந்த பிஸ்கட்டை வந்து சப்பாத்தி மாதிரி பரத்தும் போது நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்படி ஃபுல்லாக எண்ணெய் அல்லது பட்டர் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து வச்சிடலாம், பிஸ்கட் மாவு. இதை வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி ரொம்ப வந்து தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து பரத்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து இப்படி பரத்து எடுத்துக்கோங்க. ஷேப்லாம் வர வேண்டாம், ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து இப்படி எல்லா இடம் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அன்இக்குவலாக இருக்கிற இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அன்இக்குவலாக இருக்கிற இந்த சைடெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஒரு கத்தி வச்சு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வேஸ்ட் கிடையாதுங்க. இதெல்லாம் பால் ஷேப்பில் உருட்டி கொடுத்தா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் நல்லா. அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணும் போது சூப்பராக வரும். 4th எட்ஜும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கோக்னட் ஃபில்லிங் வச்சிடலாம். ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோக்னட் ஃபில்லிங்கை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம்.
லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ அந்த பிஸ்கட்டில் ஒட்டும் நமக்கு. ஸோ கோக்னட்டை அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு லேயர் கொடுத்துட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சைடில் இருந்து நம்ம வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கணும், ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ஸோ கோக்னட் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக, இல்லாட்டா உருந்துரும் நம்ம கட் பண்ணும் போது. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சைட்லேருந்து இப்படியே ரோல் பண்ண ஆரம்பிங்க. லைட்டாக இப்படி அந்த பட்டர் பேப்பரை எடுத்துட்டு இப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்லே அப்படியே ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா சைடில் நிற்கிற பேப்பரை வந்து சுற்றிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணிட்டோமா, இப்போ வந்து ரெண்டு சைடும் இப்படி சுற்றி இதை வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் ஒரு 6 hours அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வந்து கட்டியாக நமக்கு செட் ஆகும், கட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 6 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா செட் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது, இப்படி தான் இருக்கணும், நல்லா செட் ஆகி அப்போ தான் நமக்கு ரவுண்டாக கட் பண்ணும் போது சூப்பராக வரும். ஸோ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கட் பண்ணிடலாம், சைட்லேருந்து கட் பண்ணலாம். ஒரு இவ்வளோ திக்னஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சூப்பராக வந்துடுங்க. காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பரான ஒரு பிஸ்கட் வச்சு ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.